வணக்கம் நேயர்களே, என் குருநாதர் நீலகண்ட விநாயக பெருமானின் பொற்பாதங்கள் பணிந்து, குரு பரம்பரை மேப்பாடு இல்லத்து குருமார்களின் பாதம் பணிந்து, நாதாந்த ஆனந்த சுவாமிகளின் ஆசைகளுடன் சக்தி பீடம் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரிசுதன். மகாவராகி ஜோதிஷ பீடம் சிவன்மலை மற்றும் கோவை. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வணக்கம் நேயர்களே, நமது சக்தி பீடம் சேனல்ல வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது நவம்பர் 8 முதல் 15 வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சிம்ம ராசி, இந்த ஐப்பசி மாசம் மொத்தமும் சிம்மராசிக்கு சிம்மராசியோட ராசிநாதன் சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கார். ராசிநாதன் சூரியன் நீச்சம் அடைந்ததுனால என்ன ஆகும், தன்னம்பிக்கை குறையும். கொஞ்சம் சேர விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஈஸி இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சு விஷயங்களை வந்து முடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களை பார்த்து ஒதுங்கி போனவங்கலாம் சில நேரங்களில் குரல் வசதி பேசுகிற ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் நோய் தொந்தரவுகள் உங்களுக்கு வந்து தலை தூக்குற ஒரு காலகட்டம். இந்த ஒரு மாதம் தான், அதுக்கப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது முக்கியம். உங்களுடைய ராசிக்கு மற்ற கிரகங்கள், அதாவது சந்திரன் தவிர மற்ற மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல குரு மற்றும் சனி, ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு. சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு வாரத்தின் தொடக்கத்தில் தனுசில், அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் இடம், வாரத்தின் மத்திய பகுதியில் அதாவது புதன் வியாழன் காலத்தில் மகரத்தில், அப்புறம் இந்த வாரத்துடைய இறுதியில் வெள்ளி சனி ஞாயிறு டைமில் உங்களுக்கு கும்பத்தில், இப்படி சந்திரன் உங்களுக்கு 5, 6, 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இப்போ மற்ற கிரகங்களால் என்ன பலன்றதை முதல்ல பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அதனால் எதிரி பகை நோய் உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் நீச்சமாக இருக்கிறதுனால இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தலை தூக்கியிருக்கும். இருந்தாலும் பயப்பட தேவையில்லை, இது ஐப்பசி மாதத்துக்கான நிலை மட்டும்தான். ஐப்பசி மாதம் கிட்டத்தட்ட முடிய போகுது, அதனால் கவலை வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது தேவையற்ற மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் சுக்கிரன், குழந்தைகள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகளால் நல்ல மனநிலை, நல்ல சந்தோஷமான ஒரு அமைப்பு உண்டாகும். வேலைக்கு போகிற அளவுக்கு பெரிய பிள்ளைங்க இருந்தாங்கனாக்கா அவங்களால் நல்ல சுகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்க பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காருங்க. ஸோ அது ஒரு விபரீத ராஜயோகம், அதுவும் சர்வீஸ் செக்டார், அரசு துறை, போக்குவரத்து, மக்கள் பணிகள் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. ராசிக்கு பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துலேருந்து பாக்கிஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல நிலை, தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணியஸ்தானமும் பாகிஸ்தானமும் ஒரு வகையில் வலுப்பெறதுனால தெய்வ அனுகூலம் இருக்கு. பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் சிம்மராசினியர்கள் இந்த வாரத்தை கழிச்சிடலாம். இப்பொழுது சந்திரனின் அமைப்பு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ராகு 10ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுவார்னா, தொழிலில் திடீர் எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார். திடீர்னு ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கும், பெரிய லாபம் கிடைக்கும். திடீர்னு ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆகி நிறைய நஷ்டம் வரும். இந்த மாதிரி எதிர்பார்க்காத விஷயங்களை திடீர்னு நடத்தி கொடுக்கறது ராகுவோட வேலை, அது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். மொத்தத்தில் இந்த வாரம் சிம்மராசினியர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான். இதில் கூடுதல் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது நான் முதல்ல சொன்னேன் மற்ற கிரகங்களை பற்றி பார்க்கலான்னு. இப்போ சந்திரனை பார்க்கும்போது வார தொடக்கத்தில் சந்திரன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வ அனுகூலம் முழுமையாக இருக்கும். ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வருவீங்க, இல்லைனா போய் பார்த்துட்டு வாங்க, அது உங்களுக்கு சிறப்பு. வார மத்தியமத்தில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கொஞ்சம் தேவையற்ற கோபம், டென்ஷன், மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கலாம். இது புதன் வியாழன் இந்த காலகட்டத்தில் வெள்ளி காலையில் வரைக்கும்.
வார இறுதியில ஏழாம் இடத்துக்கு சந்திரன், அருமையான அமைப்பு. மனைவி அல்லது கணவனால் நல்ல அனுகூலமான பலன்கள், தொழில பார்ட்னரால நல்ல அனுகூலமான ஒரு நிலை. மொத்தத்துல அற்புதமான அனுகூலமான அமைப்பு. இந்த வாரம் நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தேவதை நடராஜர். அனுகூலமான எண்கள் 1, 10, 55. ராசியான நிறம் சிகப்பு. அனுகூலமான திசை கிழக்கு. நமது மகாவராய் ஜோசி பீடத்தின் சார்பாக ஜாமக்கோல் பயிற்சி வகுப்புகள், வாட்ஸ்அப் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்காவது ஜாமக்கோல் கத்துக்கணும்னா தொடர்பு கொள்ளுங்க. இப்ப ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டுற நம்பருக்கு. அற்புதமான கலை, எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கலை. முன் அனுபவம் தேவையில்லை. ஜோதிட பேசிக்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்களே கத்துக் கொடுத்துருவோம். அருமையான கலை. வாழ்வில் எந்த பிரச்சனைக்கும் 5 நிமிடத்துல சொல்யூஷன் கண்டுபிடிச்சலாம் நீங்களே, எந்த ஜோதிடரின் உதவியும் இல்லாமல். அப்படிப்பட்ட கலை கத்துக்கோங்க நேயர்களே. மீண்டும் நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வராகி ஜோதிடன், ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.